ஸோ வாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஸோ நான் பேசுகிற ஆட்டிடியூட்டே தெரியும் நான் எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட மைண்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா December 18. ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய பர்த்டே. இவ்வளோ நாள் நான் ஏன் இந்த யூடியூப் சேனலை வந்து குவிட் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம முழுசாக பேச போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பேர் வந்து பிரவீன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட நம்ம இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் இயர் நான் 2021 ஜூலையில் வந்து நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஜூலை 22 நான் வந்து யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து 1.5 இயர்ஸ் எடுத்துக்கிச்சு. இந்த 1.5 இயர்ஸில் வந்து நான் இப்போ வரைக்கும் ஃப்ராங்காக சொல்லணும்னா என்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் ஒரு 486 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நான் வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி நான் இந்த யூடியூப் சேனலை வந்து நான் ரன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் டைமில் வந்து நான் மேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபுட் பிளாக்ஸாக தான் நிறையா இருந்துச்சு. அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து ஃபுட் பிளாக்ஸ் வந்து ஒரு சம் டாப் யூடியூபர்ஸ் வந்து நிறையா பண்ணுறத பார்த்துட்டு சரி நம்மளும் பண்ணால் நிறையா பேர் கெயின் ஆவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டைமில் வந்து அந்த ஃபுட் பிளாகிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. போக போக வந்து எல்லாருமே வந்து பிக்னர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபுட் பிளாக் பண்ணும்போது நம்மளுக்கான யூனிக்னஸ் எங்கே போச்சுன்றதை நானும் சர்ச் பண்ணி நான் அதிலேருந்து ரொம்ப லேக் ஆகிட்டேன். பாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக என்னால் வீடியோவே இந்த சேனலில் வந்து என்னால் அப்லோடே பண்ண முடியல. நான் எந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நான் போடலை. இதுதான் உண்மை, உங்கள் கீழே சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்னடா ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கேப் நான் எடுத்துக்கிட்டது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்ட் இந்த ஒரு 6 மந்த்ஸ் பீரியடில் நான் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸையும் லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸையும் நான் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இன்க்ளூடிங் என்னோடய பர்சனல் லைஃப்லையும் சரி, இன்க்ளூடிங் என்னோடய ஃபினான்ஷியல் வைஸாகவும் சரி, அதே மாதிரி என்னோடய பேஷனும் சரி, இது எல்லாத்துலேயுமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் வந்து நிறையா மீட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டில் நான் யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் போடும்போது நிறையா பேர் வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. சில பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் எனக்கு வந்து பேட் ரிவ்யூஸ் கூட நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக நான் அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடும்போது என்னோடய ஒரு பர்டிகுலர் யூனிக் வாய்ஸில் வந்து நான் வந்து வீடியோஸை நிறையா அப்ளை பண்ணியிருப்பேன். அந்த வீடியோஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணதுக்கு காரணம் வந்து எனக்கு அந்த மாதிரி அப்லோட் பண்ணதுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆஸ் அ பர்டிகுலர் பர்சனாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். போக போக அதுவும் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா இது நம்ம இது பண்ணுறது கரெக்டானு சொல்லிட்டு நான் அந்த பர்டிகுலர் டைமில் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு வந்து இதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது, இதுக்கப்புறம் எந்த லேகுமே இருக்காது. அதே மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து என்ன விஷயத்தை எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை தான் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும். ஃபுல் யூனிக்னஸோட ஒரு வேல்யூவான ஒரு ஃபுல் யூனிக்னஸோட ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கோடு போட்டு நான் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்து வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியோடு மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸும் எந்த ஒரு ஃபுட் பிளாகிங்ஸும் எந்த ஒரு பர்சனல் பிளாகும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி பிளாகுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மோஸ்ட் ஆஃப் த பிக்னர் யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து குக்கிங் பிளாக்ஸும் அதுக்கப்புறம் வந்து பர்சனல் பிளாக்ஸும் இங்கே போனார் இங்கே போய் பிளாக் பண்ணுறது அங்கே போய் பிளாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு இது வந்து பர்டிகுலராக வந்து எல்லாரும் பண்ணுறதை வந்து நம்மளும் பண்ணுறதுனால அது வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் தெரியலை. ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் கெயின் ஆனதுக்கப்புறம் அந்த பிளாக் பண்ணுறது வந்து ஒரு கண்டென்ட் இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கு நல்லா ஹாப்பியோட ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸை நல்லா பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நான் அந்த பர்சனல் பிளாக்ஸை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதுதான் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸோடு நான் வந்து
இனிமேல் வந்து என்னோட சேனலில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிட்ட டைம் வந்து ஒரு பிரேக் டைம் தான். நான் வந்து ஸ்ட்ராங்காக திருப்பி என்னோட சேனலை வந்து ரன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இவ்வளோ நாள் என்னை வந்து மிஸ் பண்ண பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்குமே சாரி, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே சாரி. இதுக்கப்புறம் நான் வந்து வியூஸ் வருதோ இல்லையோ, பட் ஆனால் கண்டிப்பாக என் சைட்லேருந்து வீடியோஸ் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸுமே வந்து இன்ஃபர்மேஷனாக இன்ஃபர்மேட்டிவாக தான் கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து இந்த வீடியோஸ் வந்து வியூஸ் போதோ இல்லை போலையோ இதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா நான் என்ன ஒரு கோலை வச்சுருக்கனோ அந்த கோலை வந்து நான் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோடய பர்த்டே December 18, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. நான் இன்றைக்கி இவ்வளோ நாள் நான் வந்து டைம் எடுத்துக்கிட்டது என்னோடய பர்த்டேலேருந்து நான் இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நாளும் இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 8:00 ஆகுது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் இனிமேட்லேருந்து வர எல்லா வீடியோஸுமே வந்து சூப்பராக க்ரேஸியாக ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற வீடியோஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் கேப், இந்த 6 months கேப்பில் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் கிடச்சிது. பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு வந்து நிறையா கிடச்சிது. இந்த பாசிட்டிவான விஷயத்தில் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஓரியன்டாக எனக்கு வந்து நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதை பற்றியுமே கூட இந்த சேனலில் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்கலி என்னோடய சர்க்கிள்ஸ்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இது இந்த நான் என்ன பண்ணேன் இந்த 6 months நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். உங்களுக்கு எல்லாருமே அது வந்து ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்ஸும் ஒரு பாசிட்டிவான தாட்ஸு அப்புறம் வந்து பாசிட்டிவான கண்டென்ட்ஸு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாமே நான் வந்து என்னோடய சேனலில் வந்து கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருப்பேன். இனி என்னோடய சேனல் வந்து எந்த ஒரு லாபமும் கிடையாது, பிரேக்கும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட முழுக்க முழுக்க நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு என்கேஜ்டாக தான் நம்ம இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் என்னை வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்னோட பர்த்டே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க் யூ ஆல். சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிரவீன் பிகே வ்ளாக்ஸ். பாய்.